அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது, ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம், இதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅஃபிருன ஸாஅதம் வ லா யஸ்தக்தீமன். ஸதகல்லாஹுல் அலீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். செலவத்தும் செலாமும் சத்திய திருத்துதல் செலவாசி வழிகளும் செல்லாம் கூறுகின்றன. அவர்களை அப்பொழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவரையிலும் மரியாதைக்குரிய பெரியவர்கள், தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த வாரம் ஜும்மா செய்தியாக இன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸை பற்றி நாம் பேசப்போகிறோம். பொதுவாகவே மனிதாபிமானம் செத்து போகும்போது மனிதர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அதிகமாகும் போது ஏதாவது ஒன்று கொஞ்சமாவது மாற்றத்தை ஏற்படுத்தாதா என்று நினைக்கிற சராசரி மனிதர்கள் அதிகம். வேடிக்கையாக சொன்னால், சினிமாக்களை மக்கள் ஏன் விரும்புகிறார்கள் என்று கேட்டால், சினிமாவில் வர்ற மாதிரி மனிதாபிமானத்திற்கு எதிராக செயல்களை நடத்துகிறவர்களை தண்டிப்பதற்கு திடீர்னு ஒருத்தன் வந்து குதிக்க மாட்டானா, அல்லது ஒரு பெண்ணை யாராவது கேவலமான காரியத்தை செய்ய எத்தனிக்கிற போது ஆலமரத்துக்கு ஆலமரம் தாவி 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 வந்தாவது அவளை காப்பாற்ற ஒருத்தன் வரமாட்டானா என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னொருத்தர் இதை வேடிக்கையாகவே சொன்னார், கிராமங்களில் இது மாதிரி கதாநாயகன் வில்லன்களை போட்டு அடிக்கிற போது பக்கத்தில் இருக்கிறவனை வயிற்றில் குத்துறான்லாம் இருக்கிறான், ஏன்னா அவன் நிஜ வாழ்க்கையில எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி இன்றைக்கு உலகம் முழுக்க, அன்றைக்கு ஒரு ஹிட்லர் இருந்தான், அவனை தண்டிப்பதற்காக நேச நாடுகள் என்கிற பெயரிலே பல நாடுகள் ஒன்று சேர்ந்து அந்த ஒருவனை அழிப்பதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நாட்டுக்கு நாடு ஹிட்லர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள். இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஹிட்லருடைய அதே பாசிசத்தை, நாஜிசத்தை இந்தியாவிலே புகுத்தி இந்துக்கள், அதிலும் உயர்தரமான ஜாதியைச் சேர்ந்த அந்த ஒரு 3% மட்டும் உயிரோடு வைத்திருப்பது என்கிற நிலைக்கு ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு இன்னும் விலங்குகள், எனக்கு தெரிந்ததெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்க, முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, ஒருவேளை முஸ்லிம்கள் எல்லாம் இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டாலும் படுத்துகிற அளவிற்குத்தான் அந்த சிஏஏ சட்டம் அது ரொம்ப பயங்கரமானதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை விட பயங்கரமானது என்பிஆர் சட்டம், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் என்கிற தேசிய மக்கள் தொகை கணக்கு இருக்கு இல்லையா, பதிவு, அது எல்லாத்தையும் விட பயங்கரம். ஏன்னா அதில் கேட்டு இருக்கக்கூடிய கேள்விகளை எல்லாரும் பொதுவாகவே சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. இந்த பத்திரிகைகளில் நேர்முகம் நடத்துகிற அறிவாளிகள் எவனுக்குமே அது புரியல. இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டையே திருத்த போறேன்னு கிளம்புற பாண்டே போன்றவர்களெல்லாம் பெரிய பெரிய அரசியல்வாதிகளை குறுக்கு கேள்வி கேட்டு நான் அவர்களுடைய அந்த மேட்டிமைத்தனத்தை திமிரை ஒடுக்குவேன் என்று சொன்ன இந்த ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் எல்லாருமே இன்றைக்கு அறிவிழித்தனமாக முட்டாள்தனமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, என்ன கேள்வின்னா, உங்கள் அத்தா எங்கே பிறந்தார், உங்கள் அப்பா எங்கே பிறந்தார், எப்போ பிறந்தார்,
இடமும் சொல்லணும், அவர் பிறந்த நாளையும் சொல்லணும். அதுக்கு நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்டு இருக்கணும். ஆனால் 70 முன்னாடி குழந்தை பதிவை பதிவு செய்வதற்கான எந்த ஏற்பாடும் இந்தியாவில் இருக்கவில்லை. கேள்வியே டுபாக்கூரான கேள்வி. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரும் கூட்டத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய கேள்வி. இப்போ அது தெரியலைன்னு வச்சுக்கிடுங்க. அடுத்தால ஜாதகத்தை காட்ட சொல்கிறான். இந்த ஜாதகத்தில் இந்து பெருமக்கள் மாத்திரம் ஜாதகம் வச்சிருப்பாங்க. அதிலேயும் கூட தற்காலத்தில் ஜாதகம் இல்லாமலேயே திருமணம் நடத்துகிற கொஞ்சம் சிந்தனையுள்ளவர்கள் அதிகமாகி விட்டார்கள். சரி, ஜாதகம் இல்லை, இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், ஏதாவது பண்டிகை காலத்தில் அவர் பிறந்தாரா என்று கேட்குறான். எவ்வளவு தூரம் மட்டமான சிந்தனை பாருங்கள். 21 நூற்றாண்டிலே பிறந்த இந்த அரக்கர்கள் எல்லாம் 10 நூற்றாண்டில் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கிறார்கள். பண்டிகை நாளில் ஏதாவது பிறந்தானா? அப்போ அதுக்கு வருஷம் தேவையில்லை, இடம் தேவையில்லை, குருவும் தேவையில்லை. பண்டிகை காலத்தில் பிறந்தானா? சரி, பண்டிகை காலத்தில் பிறந்தான் என்றால் எந்த பண்டிகைன்னு கேட்குறான். என்ன சொல்கிறோம், அதாவது நான் முஸ்லீமாக இருக்கிறேன், ரம்ஜான்னு சொல்கிறேன். உடனே சொல்கிறேன், ரம்ஜான்லாம் இங்கே இல்லையேங்கிறான். ஏன்னா NPR-இல் ரம்ஜான், மீலாதுன் நபி, முஹர்ரம் போன்ற இஸ்லாமிய பண்டிகைகள் எல்லாமே விடுபட்டிருக்கிறது. இந்த திட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? முஸ்லிம்கள் எந்த வகையிலும் சரி, நான் சொல்லுகிறேன், அவனுக்கே ஐடியா சொல்கிறேன். நான் ரொம்ப சாதாரணமானவன் தான், அவனுக்கே ஐடியா சொல்கிறேன். ஒரு ஊரில் அத்தனை பேரையும் ஒன்றா சேர்த்து ஒரு மைதானத்தில் உட்கார வச்சு ஒவ்வொருத்தனையாக கூப்பிடு, கேள்வி கேளு. இந்த கேள்விக்கெல்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எவன் பதில் சொன்னாலும் டிக் பண்ணு. உதாரணமாக எங்கள் அத்தா இங்கே தான் பிறந்தாருன்னு நான் சொல்கிறேன். எங்கள் அத்தாவுடைய வயதிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர், இன்றைக்கி எங்கள் அத்தா உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க எத்தனை வயசில் இருப்பாங்களோ, எங்கள் அத்தா ஒரு 40 வயசுலாம் அந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவருக்கு, இப்போ நான், எனக்கு எங்கள் அத்தா இறந்ததுக்கு பிறகு நான் ஒரு 20-25 வருஷம் உலகத்தில் இருந்திருக்கேன். இப்போ 65 தான். ஒரு 70 வயசானவரை கூப்பிட்டு இவங்க அத்தா இங்கே தான் பிறந்தாரான்னு கேட்டு அவர் சரின்னு சொன்னால் டிக் பண்ணிக்க. இது அறிவுபூர்வமான ஒரு நடவடிக்கை. இதை விட்டுட்டு தீபாவளியில் பிறந்தாரா, அது எந்த வருஷமாக இருந்தாலும் பரவாயில்லை. புது வருஷம் பிறந்தாரா, அவர் எங்கே பிறந்திருந்தாலும் பரவாயில்லை. எந்த வருஷத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்லை. கிறிஸ்தவர்களுடைய, இந்து பெருமக்களுடைய பண்டிகைகள் எல்லாம் எழுதி முஸ்லீம்களுடைய பண்டிகைகள் விடுபட்டிருக்கிறது என்றால், இதைவிட அயோக்கியத்தனம், அரக்கத்தனம், நரகாசுரத்தனம் ஏதாவது இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த அளவிற்கு போன பிறகுதான் இந்த கொரோனா வைரஸ் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது என்று நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் அப்படி பேசலாமா, முஸ்லீம்கள்லாம் ரொம்ப உயர்வானவர்கள் இல்லையா, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு, இதை எங்கள் கடவுள் தான் கொடுத்தாருன்னு சொன்னால் அது மற்றவர்கள் மத்தியில் தப்பா தெரியாதான்னு கேட்பாங்க. எனக்கு ரோல் மாடல் காந்திஜின்னு வச்சுக்கிடுங்க. காந்தி நவகாளி யாத்திரை போகிறார். எப்போ? சுதந்திரம் வந்த பிறகு, 1947 பிறகு இந்து முஸ்லீம் கலவரம் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. அது இந்து முஸ்லீம் கலவரம் என்று சொன்னாலும் கூட முஸ்லீம்கள் மீது நடத்தப்பட்ட கலவரம்ங்கிறது தான் உண்மை. இதுவரையில் இந்தியாவிலே எல்லா கலவரங்களுமே முஸ்லீம்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்பதிலே 100%க்கு 200% உண்மை. எனவே அந்த கலவரம் நடந்து மக்களெல்லாம் ஏராளமாக பாதிக்கப்பட்ட பிறகு வடநாட்டிலே ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படுகிறது. உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற நகரங்களில் கடுமையான பூகம்பம் ஏற்படுகிறது. இந்த பூகம்பம் இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய போது நவகாளி யாத்திரையை தொடங்குகிறார். அமைதி ஏற்படுத்துவதற்காக காந்திஜி தொடங்குகிறார். அப்படி தொடங்கும் போது அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்துக்களும் முஸ்லீம்களும் மோதிக்கொண்டார்கள், அதனால் நீங்கள் அமைதி யாத்திரையை நடத்துகிறீர்கள்.
அப்ப இந்த பூகம்பம் வந்திருக்கிறதே, இது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அவர் சொன்னார், இது கடவுள் கொடுக்கிற தண்டனைன்னு சொன்னார். அது எந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அந்த நேரத்தில் இருந்தவர்கள் துல்லியமாக சொன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார், அவர்களை பாதித்தவர்கள் யார் என்பது தெளிவாக தெரிந்துவிடும். அவர் தைரியமா சொன்னார், இது கடவுள் கொடுத்த தண்டனை, இதுக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிடுங்க. இதுதான் உண்மை. மனிதன் இதிலே சிந்திக்கவில்லை என்றால் அவன் மனுஷனே கிடையாது. பகுத்தறிவுன்னா என்ன தெரியுமா, சும்மா கடவுள் இல்லை என்று சொல்வதோ அல்லது நம்மெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமா சிந்திக்கணும்னு சொல்றதோ இல்லை. அறிவுபூர்வமாக சிந்திப்பது என்பதே, ஒரு கஷ்டம் நமக்கு வந்துருச்சுன்னா எனக்கெல்லாம் கஷ்டம் வந்துருச்சு, என்னமோ இவர் புத்த மாதிரியும் இவர் மிகப்பெரிய மனிதர் மாதிரியும் இவருக்கு போய் கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டாருங்கிற மாதிரியும் பேசுறது, அதை விட கேவலமான சிந்தனை எதுவும் கிடையாது. எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா நான் தனியா உட்காந்து சிந்திக்கணும், நான் எவனுக்கு அநியாயம் பண்ணியிருக்கிறேன். சுருக்கமா ஒண்ணு சொல்றேன், இந்தியாவிலே யார் பெரிய அநியாயக்காரன்னு கேட்டா, எவனுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறதோ அவன்தான் அநியாயக்காரன். ஏன்னா அவனுக்கு இயற்கையாகவே பயம் வந்துருச்சு, லட்சக்கணக்கான பேர்களை நான் பாதித்திருக்கிறேன், எவனாவது ஒருத்தன் என்னை போட்டு தள்ளிடுவான். அதனால அவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போற வண்டி இருக்கு இல்லையா, அது பல கிலோமீட்டர்களுக்கு வெடிகுண்டு இருந்தால் கண்டுபிடிச்சிருமா. அந்த இதை விட அநியாயம் வேறு ஏதாவது இருக்கிறதா? சொந்த மக்கள் ஓட்டு பிச்சை போட்ட மக்களுக்கே நீ பயப்படுகிறாய் என்றால் உன்னை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? நாடுகள் முழுக்க ஹிட்லர்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள், ஹிட்லரை விட கொடுமையானவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். சைனாவிலே முஸ்லிம்களை 10 லட்சம் 20 லட்சம் பேர்களுக்கு மேலாக ஜெயிலிலே அடைத்து அவர்களுடைய இஸ்லாமிய மயமாக்கலை தடுப்பதற்காக அந்த அரசாங்கம் கேவலமான வேலைகளில் இறங்கியது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அதனுடைய பலனாக இன்றைக்கு இஸ்லாத்தை உணரக்கூடிய ஏராளமான வேலைகள் அங்கே நடந்திருக்கிறது. கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதே சீனாவில் தான். முஸ்லிம்களுக்கு அடைக்கப்பட்ட சிறையிலே அடைக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு அவர்கள் பன்றிக்கறி சாப்பிடக்கூடாது என்று குர்ஆன் சொல்லுகிற காரணத்தினால் முஸ்லிம்களையும் அவமானப்படுத்தணும் குர்ஆனையும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக அவர்கள் சாப்பாட்டிற்கு பன்றி இறைச்சியை கொண்டு போய் வைக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எது எதெல்லாம் ஆகமானதாக இல்லாமல் இருக்கிறதோ, பாம்பு பள்ளி நத்தை கூறான் இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை எல்லாம் எது கிடைச்சாலும் வச்சு அடிச்சான் இல்லையா, அத்தனையும் அந்த நாட்டு அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. பன்றிக்கறி உட்பட கூட்டம் கூட்டமா கொலை பண்ணி சாகடிக்கிறானுங்க. அதற்கு பிறகு முஸ்லிம்களுடைய அந்த வேதத்தையும் கேவலப்படுத்தினார்கள், நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, கொரோனா வைரஸ் வந்த பிறகு பள்ளிவாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல்னு ஒன்று இருக்க போய் தானே இஸ்லாத்தை பற்றி பேசுறீங்க, பள்ளிவாசலையும் முடியாச்சுன்னு கேட்டான். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, பள்ளிவாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, முஸ்லிம்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. என்னை ஜெயிலெல்லாம் திறந்து விட்டுட்டானா இல்லையான்னு இன்னும் தெரியல எனக்கு, தெரிஞ்சா சொல்லலாம். ஆனால் ஒரு விழிப்புணர்வை அவனுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் இதுதான் நல்ல சிந்தனை. நான் கடுமையாக பாதிக்கப்படுகிற போது என்னை எது பாதித்ததே அது சிந்திக்காத வரையில ஒரு மனிதன் மனிதனாகவே இருக்க முடியாது. வடகொரியான்னு ஒரு நாடு இருக்கு, இந்த வடகொரியாவை பத்தி ரொம்ப மோசமா சொன்னாங்க. நான் தேடி பார்க்கிறேன் வடகொரியாவினுடைய நாட்டினுடைய அமைப்பு, அதனுடைய தலைவர், இதெல்லாம் தேடி பார்க்கும்போது இராணுவ அணிவகுப்புன்னு ஒன்று வருது. வடகொரிய இராணுவ அணிவகுப்புன்னு மிலிட்ரி பேரேட் என்று ஒரு ஒரு யூடியூப் வீடியோ வருகிறது. அதில் பார்த்தாச்சுன்னா ஈசல் மாதிரி லட்சக்கணக்கான பேர்கள் ஒரு மைதானத்தில் சத்தியத்தை கட்டுப்பட்ட மாதிரி நிற்கிறான். எல்லா நாட்டு இராணுவத்திலையும் இயல்பாக உள்ளது தான். சீன நாட்டு இராணுவத்தினுடைய அணிவகுப்பை பார்த்திருக்கிறேன், அது மாதிரி வடகொரியாவிலும் அப்படி ஒரு அணிவகுப்பு நடக்கிறது. இதில் என்னான்னு கேட்டால் அதிபர் மட்டும்தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான்,
அடிபரோட நிற்கிற எல்லாருமே எப்படி நிற்கிறான்னு இறுக்கமான முகத்தோடு கையை தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டலைன்னா கையை வெட்டிடுவான், சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கலைன்னா கண்ணை நோண்டிடுவான். அது மாதிரி ஒரு அரக்குன்னு நிற்கிற மாதிரி இருக்க அவன் முகத்தை பார்த்தாலேயே. இன்னொரு செய்தி சமீபத்தில், ஒரு கொடுமையான செய்தி என்னன்னா, அந்த வடகொரியாவை நிறுவியவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நம்ம நாட்டை நிறுவியவர் மகாத்மா காந்தின்னு சொல்கிற மாதிரி அந்த நாட்டை ஒரு கெட்ட விதமாக கூட நிறுவியவர் இருக்கார் இல்லையா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிபருடைய தகப்பனார். அவருடைய ஃபோட்டோவையும் உயிரோடு இருக்கிற இவன் ஃபோட்டோவையும் எல்லா வீட்லேயும் வச்சுருக்கணுமா? அப்படி வச்சிருக்கும்போது அந்த வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சா கூட முதலில் வெளியே எடுக்க வேண்டியது இந்த ஃபோட்டோவை தான் எடுக்கணுமா, ஃபோட்டோவை காப்பாற்றணுமா. எவ்வளோ பெரிய ஒரு மனிதாபிமான மற்ற கொடுமையான ஒரு முகத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. அதில் ரெண்டு செய்தி வந்திருக்கு. ஒரு வீடு தீப்பிடிச்சி எரிந்த போது அந்த வீட்டில் இருந்தவர்களெல்லாம் வெளியே வந்துட்டாங்களாம். இந்த இவனுடைய இவனுடைய அப்பனுடைய ஃபோட்டோவை காப்பாற்றலையா, வெளியே வந்த அந்த ஆட்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும், நம்மளை நம்பி இருக்கிறவன் புது வீடு கட்டி கொடுக்கணும், இதெல்லாம் இல்லாமல் எங்கள் அப்பா ஃபோட்டோவையும் என் ஃபோட்டோவையும் ஏன் எரிய விட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கேன். ஒன்று, இன்னையிலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு குடும்பம் அகப்பட்ட போது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளை இருக்கு இல்லையா, வாத்தியா சொல்லி கொடுத்துருப்பான்ல, நம்ம நாட்டு தலைவர்களுடைய ஃபோட்டோவை பாதுகாக்கணும் இல்லாட்டி வெட்டிடுவானுவான்னு சொல்லி கொடுத்துருப்பான்ல, அந்த புள்ள வீட்டுக்குள்ள எரிஞ்சு கிடந்திருக்கு. அந்த போட்டோவை நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு போட்டோ எரியாம கொஞ்சமாவது இரக்கம் இல்லையா இவர்களுக்கு? இது மாதிரி மனிதாபிமான மற்ற கேவலமானவர்கள் உலகம் ஃபுல்லா பரவுன பிறகு இன்றைக்கு கொரோனா வைரஸ் என்கிற பயோவாரை இறைவன் நடத்தி இருக்கிறான். கத்தி கபடா எதுவுமே அல்லாவுக்கு தேவையில்லை. இறைவனுக்கு மனிதப்படை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, மண்ணாங்கட்டிப்படை, தெருக்குழுதிப்படை எதுவுமே தேவையில்லை, ஒரு கொசு போதும். இந்தியா முழுக்க டெங்குவினால் சாகணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அல்லாவுக்கு ஒரு கொசு போதும், அதுவும் நல்ல தண்ணியில் வளர்ற கொசு. எவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருக்கிறீங்களே, இந்த மாதிரி பாடத்தை படிச்சிருக்கிறீங்களா, எந்த இடத்தில் தூய்மையற்றதாக மக்கள் வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்திலே மலேரியா கொசுக்கள் வரும், டயரியா கொசுக்கள் வரும், எல்லாம் சொல்றதை கேள்விப்பட்டோம். ஆனால் இப்போ ஒரு 5 வருஷமா தான் நல்ல தண்ணியில் கொசு வரும்னு கண்டுபிடிச்சிருக்கான். இந்த நல்ல தண்ணி கொசு என்னன்னு கேட்டால் டெங்குவை உண்டாக்கும். டெங்குன்னா ஒன்றுமே இல்லைங்க, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் போயிடும். அதுக்கு ஏதோ மீட்ரு சொல்கிறாங்க, அது வர்ற வரைக்கும் இப்படி செத்த போன மாதிரி கிடக்க வேண்டியதுதான். இன்றைக்கு கொரோனா வைரஸ் என்ன ஆக்கியிருக்குன்னா, உடம்புல எல்லாத்தையும் உறிஞ்சி சுகர் வந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னாங்க, கொரோனா வைரஸ் வந்தாலேயே கிட்னி ஃபெயிலியராக போயிடும். இதுக்கப்புறம் என்ன இருக்கு, சாப்பிட்டது சரியாக வெளியே போகலைன்னா செத்து போயிடுவானே. அதை வெளியே போக வைப்பதற்கான கருவியே தொழிற்சாலையே அங்கே செத்து போய்விட்டது. ஆக கொரோனா வைரஸ் பாதிப்பினால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ சாவை நோக்கி நகர வேண்டியதுதான். எய்ட்ஸை விட கொடுமையான ஒரு நோயை ஒரு கிருமி மூலமாக, சாதாரண கிருமி எல்லாம் சொல்லுவான், ஈயை கொசுவை எல்லாம் உதாரணம் சொல்கிறானே, இதெல்லாம் சொல்லலாமா? எவ்வளோ பெரிய உதாரணம்லாம் சொல்லணும்ண்டு இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தையும் அழிக்க நினைத்தவர்கள் கேட்குறானா, என்னடா உங்கள் குரானில் ஈயை பற்றி சொல்கிறான், கொசுவை பற்றி சொல்கிறான்னு. இறைவன் நினைத்தால் இதை விட மோசமானதை சொல்லுவான்னு அல்லாஹ் சொல்றான். இன்னல்லாஹ லா யஸ்தஹி அய்யலரிப மஸலன் என்று தொடங்குகிற ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹு தஆலா வெட்கப்பட மாட்டான். ஒரு கொசுவை உதாரணம் சொல்றதுல, அந்த கொசு தான் நம்ருத சாகடிச்சது. இந்த உலகத்தையே கட்டி ஆண்டவன் நம்ருது. அந்த நம்ருது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எதிராக என்னென்னவோ பண்ணி பார்த்தான், ஒன்றும் நடக்கலை. கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டும் போயிட்டாங்க, போனால் அவங்கள நம்பினவன் ஊரில் உட்காந்துருக்கான், அவனை ஒன்றும் பண்ண முடியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டியாச்சு,
குடிமக்களையும் விரட்டினா வேற எங்க கபிரிஸ்தான்ல நின்றுகிட்டு அரசாங்கம் நடத்துறது? இவன் அதைத்தான் பண்ண போறான். இந்த நரகாசுர மோசடி இருக்கிறான் இல்லையா, இவன் அதைத்தான் பண்ண போறான். என்னன்னா, எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு புலத்துக்கு மேல நின்று நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்ல போறான். எதற்காக இந்த கொலை வெறி? கடைசியில் என்ன ஆச்சு? எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டான், மக்களை விரட்ட முடியாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டியாச்சு. இப்போ மக்கள் நம்புகிற கடவுளை, அதாவது அல்லாஹ இல்லைன்னு நிரூபிக்கணும் இல்லையா, அதுக்கு கிளம்பினான். பெரும்படையோட ஒரு மைதானத்தில் போய் நின்னான். இப்ராஹிம் சொல்லுகிற அல்லாஹ்வே, நீ உயிரோட இருந்தேன்னா என்ன என்னமாவது பண்ணுன்னு சவால் விட்டான். இறைவனுக்கு எந்த படையும் தேவையில்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் கொசு பட்டாளத்தை அனுப்புனான். அந்த கொசுக்கள் ஒவ்வொருத்தனையும் குறி வச்சு அடிச்சு அத்தனை பேரையும் சாவடிச்சது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு டெங்கு கொசுலாம் சாவடிக்கிறத பார்க்கும்போது கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை நம்பாதவனை நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொருத்தன் வந்தான், அபரஹாண்டு ஒருத்தன். இந்த அபரஹாண்டு வந்தவன் என்ன பண்ணான்னு கேட்டா, காபாவை இடிக்க போறேன்னு கிளம்பினான். ஏன்னா தான் கட்டிய ஒரு இறை இல்லத்தை மக்கள் எல்லாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அல்லாஹுடைய இறை இல்லத்தை தான் இணைக்கிறாங்க, காபாவில் போய் தரிசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இடிக்க வந்தான். கடைசியில் இறைவன் என்ன செஞ்சா, பறவை பட்டாளத்தை அனுப்புனான். அந்த பறவைகளும் பெரிய பெரிய பறவைகள் வந்து எல்லாத்தையும் கடிச்சு கொதறி ஏதாவது பண்ணியிருந்தா கூட நம்பலாம். பறவைகளே சிறுசு, தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிட்டுக்குருவி இவ்வளோ பெருசு இருக்குன்னா தேன் சிட்டு இவ்வளோதான் இருக்கும். இந்த சிட்டுக்குருவிகளை விட, தேன் சிட்டுக்களை விட சின்ன குருவி. அந்த குருவிகள் தன்னுடைய காலில் வச்சிருந்த மிகச்சிறிய, சொல்லப்போனால் இன்றைய பாஷையில் சொன்னால் அணுகுண்டுன்னு சொல்லலாம், அது மாதிரி ஒரு பொருளை கொண்டு வந்து அத்தனை பேர் மேலையும் எரிஞ்சது, சரியாக எரிஞ்சது. ஒவ்வொருத்தன் பேரும் ஒவ்வொரு பறவையினுடைய கால்களில் கட்டப்பட்டிருந்த அந்த கற்களில் இருந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. அத்தனை பேருமே கிட்டத்தட்ட எலும்புருக்கி நோயினால் பாதிக்கப்பட்டதை போன்று சதைகள் எல்லாம் சுத்தமாக உருகி போய், ஒரு நேரத்தில் வந்துச்சுலே மெல்டிங் மேன் என்கிற ஒரு திரைப்படம் வந்தது, இந்த நேரத்தில் பேசப்பட்டது. அதாவது ஏதோ ஒரு இயற்கை மாற்றங்களின் காரணமாக ஒரு மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு ஒருக்க உருகிக்கிட்டே இருப்பான், வேர்வையை தொடச்சானா சதையாக வரும், எப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு நோயை அல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு உண்டாக்கி அழிச்சான். இன்னைக்கு கொரோனா வைரஸ் வந்திருக்கிறது. இது எத்தனை பேரை தூக்கி போட்டு மிதிச்சிருக்குன்னு கேட்டால், சைனாவை அடிப்படையிலேயே மாறச் செய்திருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்கா இருக்கு இல்லையா, அங்கே உள்ள வந்துருச்சு. அமெரிக்காவினுடைய அதிபர் வந்து இந்த மோடிக்கு கூட பிறந்தவன் மாதிரி, இந்தியாவே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ரெண்டு பேர் உட்காந்து நமஸ்தே ட்ரம்ப்புங்கிற பேரில் கலை நிகழ்ச்சிகளை ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். ரோம நகரமே தீப்பிடித்து எரிந்த போது நீரோ மன்னன் பிடில் வாஸ்தான்னு சொல்லுவாங்க, அதை விட கேவலமாக இருந்திருக்கான். என்ன சொல்ல போனால், இந்தியாவுடைய பிரச்சனையை அவர் கவனிச்சுக்கிடுவாரு, நான் எதையும் பார்க்க மாட்டேன்னு. இந்த குதிரைக்கு லாடம் கட்டுவாங்க இல்லையா, வண்டி குதிரை, வண்டி குதிரைக்கு ரெண்டு பக்கமும் லாடம் கட்டினா தான் அது முதலாளி சொல்லுக்கு கட்டுப்படும், இல்லைன்னா அவனை தூக்கிட்டு போய் காட்டு பக்கம் தூக்கிட்டு போய் என்னமாவது பண்ணிடும். அதனால் ரெண்டு பக்கம் மூடி போட்டிருப்பான், அதுக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய ரோடு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு ரெண்டு பக்கம் சுவர் கட்டியிருக்கான். எங்கள் நாட்டில் ஏழைகள் இருக்காங்கிறத பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு அப்பாவி இருக்கிறான் இல்லையா, தமிழ்நாடு அமைதியான பிரதேசம், அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு கீழே இருக்கிற போலீஸ்காரன் கவனிச்சுக்கிடுவான், அமைதி இல்லாமல் மக்கள் வாழுகிற நிலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கிறதுக்கு போலீஸ்காரன் இருக்கான். அவன் தைரியமாக அறிக்கை வாசித்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். இதில் என்ன கொடுமைன்னா, மூன்று கேள்விகளை தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, மூணு கேள்விகளை சுத்தமாக கேட்கவே கூடாதுன்னு நான் போய் சொல்லிட்டு வந்தேன். அப்போ மேலே இருந்த ஆளுகிற மக்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத அந்த ரெண்டு பேர்ட்டையும் போய் நான் சொல்லிட்டு வந்தேன், என் ஆளை விட்டு
என்னடா சொல்லிட்டு வந்தேன்னு கேட்டா, மக்கள் பதில் சொல்லாட்டாலும் நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லிட்டு வந்தானா. ஏன்னா அதைத்தானடா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீ பதில் சொல்லலைன்னா உன்ன முகாமுக்கு அனுப்பிடுவான்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வர்றவன் மாட்டான், எழுத வர்றவன் இருக்கான, அவனுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான், கேள்வி கேளு பதில் சொல்லலைன்னா இன்ட்டு போடு. முஸ்லீம்களுக்கு எந்த பண்டிகையும் கிடையாதுன்னு முடிவு பண்ணு. முஸ்லீம்கள் எப்படி சொன்னாலும் சரி, லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து போலீஸ்காரன் கேட்பான் இல்லையா, லைசன்ஸ் வச்சிருக்கிறியா, ஆமாங்க, இன்சூரன்ஸ் கட்டிட்டியா, ஆமாங்க, ரோட் டாக்ஸ் கட்டிட்டியா, ஆமாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே கேட்க முடியாது, ஒரு 10 ரூபா கூட அவன்கிட்ட வாங்க முடியாது. கடைசியா சொல்லுவான், நீ ரொம்ப ஸ்பீடா வந்தேன்னு சொல்லுவான். ஏண்டா இந்த வண்டியை பார்த்தா ஸ்பீடுன்னு சொல்ற, 20க்கு மேல போவாதுடா, அது என்னமோ எனக்கு தெரியாது, உங்ககிட்ட காசு வாங்குறதுன்னு எங்கள் அம்மா மேலே நான் சத்தியம் பண்ணிட்டேன், மரியாதையாக காசை கொடு என்று சொல்கிற மாதிரி அவன் என்ன பண்ணியிருக்கிறான், என்பிஆரை தயாரிச்சிருக்கிறான். முஸ்லீம்கள் என்ன சொன்னாலும் விடாத, அவனை அனாதையாக்குற வரைக்கும் அவன் சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த கேள்வியும் கேட்காத. இந்தியாவுக்கு கொரோனா வைரஸ் வந்ததில் இந்த அரக்கர்களுக்கு மேலும் என்ன சந்தோஷம்னு கேட்டால், எந்த நாட்டிலையும் சொல்லாத அற்புதமான ஒரு அறிவியல் தத்துவத்தை சொல்லியிருக்கிறான். என்னன்னா, கூட்டம் கூடாதீங்க, என்ன ஷாஹின் பாக்ல பெண்கள் கூடி அழுது கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய கணவர்கள் முகாம்களுக்கு போயிட்டா எங்களுக்கு என்னடா வாழ்க்கை, நாங்கள் முகாமுக்கு போயிட்டா அவர்களுக்கு என்னடா வாழ்க்கைன்னு நிதர்சனத்தை தெரிந்து கொண்ட பெண்கள், அவர்களுக்கு ஆதரவாக இந்து பெருமக்களில் இருக்கக்கூடிய பெண்கள், கிறிஸ்தவ பெருமக்களில் இருக்கக்கூடிய பெண்கள், சீக்கியர்கள், சீக்கியர்கள்னா இன்னைக்கு குருத்வாராக்களுக்கு ஆயிரக்கணக்கில் சப்பாத்தி சுட்டு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை எல்லாம் ஷாஹின் பாக்குக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள் சொன்ன உடனே பயத்தினுடைய உச்சத்திலே அலறுகிறார்கள். கூட்டம் கூடாதீங்க, கூட்டம் கூட கொரோனா வைரஸ் வந்துடும், என்ன உனக்கு தண்டை வரும், எங்களுக்கு வராது, எந்த காலத்திலும் எங்களுக்கு வராது, என எங்களுக்கு Z+ பாதுகாப்பு இல்லை. எவனுக்கு அந்த கொரோனா வைரஸ் வந்த மக்களை பார்க்கற ரொம்ப அநியாயமாக இருக்கிறது. ஏசிஎல் என்கிற பெயரில மணிக்கணக்கில் மேக்கப் போட்டு கொண்டிருந்தவன் எல்லாம் கிட்டத்தட்ட மனுஷ குரங்கு மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மூடியை போட்டுக்கிட்டு போறான். முஸ்லீம் பெண்கள் பரதா போடக்கூடாதுன்னு சொன்னதுக்காக உடல் முழுக்க பரதா போட்டுக்கிட்டு ஒரு நாடே திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்றைக்கு ஒழுக்கத்தின் மீது நீங்கள் கை வைக்கிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் மனிதாபிமானத்தின் மீது கை வைக்கிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் அழிச்சாட்டியத்தை கையில் எடுக்கிறீர்களோ, அன்றைக்கே நீங்கள் கொரோனா அல்ல அதை விட மோசமான கிருமிகளால் பழிவாங்கப்படுவீர்கள் என்பது உண்மை. இனிமேலாவது நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு புத்தி வர வேண்டும் என்பதற்காக பிரார்த்திப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.